ஹாய், நான் ஜெயபிரகாஷ். இன்றைய புக் ஆல் ரைட்ஸ் ரிசர்வ் ஃபார் யூ. இந்த புக்கை ஒரு இந்தியன் ஆத்தர் சுதீப் நகர்கர் எழுதியிருக்காரு. இந்த புக் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க எப்படி காதலிக்கிறாங்க, இந்த மாதிரி வெவ்வேறு இடத்துலேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது எந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கும், அது எப்படி இந்த புக்கில் கேரக்டர்ஸ்லாம் கையாளுறாங்க அப்படின்றத சுதீப் நகர்கர் நல்லாவே எழுதியிருக்காரு. இந்த புக்கும் ஒரு வழக்கமான காதல் கதை தான். ஒரே ஒரு வேற்றுமை தான், இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க காதல் எப்படி இருக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டுது. இப்போது கதையோட சம்மரி பார்த்துடலாம். இந்த கதை ஆதித்யா அண்ட் ஜாஸ்மினோட காதல் கதை. ஆதித்யா மும்பையில் இருக்கான், ஜாஸ்மின் டெல்லியில் இருக்கா. ஆதித்யா ஒரு மராத்தி, ஜாஸ்மின் ஒரு பஞ்சாபி. ஆதித்யா ஒரு எழுத்தாளர், அவனுக்கு புத்தகங்கள் எழுதி பப்ளிஷ் பண்ணுறது பிடிக்கும். ஜாஸ்மினுக்கு புத்தகங்கள் கண்டாலே பிடிக்காது. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இவ்வளோ வேற்றுமைகள் இருந்தும் ரெண்டு பேருக்கும் எப்படி காதல் உருவாகுதுன்றது தான் கதை. ரெண்டு பேரும் மீட் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் தான், முழுக்க முழுக்க சோஷியல் மீடியாவில் தான் அவங்க காதல் ஓடுது. அவங்க எப்படி மீட் பண்ணாங்க, நேரில் எப்படி மீட் பண்ணாங்க, ஆதித்யா எப்படி அவனோட காதலை ப்ரொபோஸ் பண்ணான், ரெண்டு பேரும் அந்த காதலை காப்பாற்ற எவ்வளோ பாடுபடுறாங்கன்றது தான் புக் முழுக்க சொல்லப்பட்டிருக்கும். இந்த புக் வர ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் எல்லாமே நம்ம லைஃப்பில் ரிலேட் பண்ணுற மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர், லவ்வில் பிரச்சனைனா நான் இருக்கேன்ற மாதிரி கேரக்டர் தான் நிறையா வரும். ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கும் ஜாப் ப்ரெஷர் காரணமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட டைம் இருக்காது. அதனால் ரெண்டு பேருக்கும் நிறைய சண்டைகள் வரும். பிகாஸ் இவன் வேலையில் இருக்கும்போது அவன் வீட்டில் இருப்பான், அவன் வீட்டில் இருக்கும்போது இவன் வேலையில் இருப்பான். ஸோ ரெண்டு பேரும் பேசிக்க டைம் இடைப்பட டைம் இருக்கிறதுனால அடிக்கடி சண்டைகள் வரும். இந்த சண்டைகள்லாம் தாண்டி எப்படி அவங்க காதலில் கல்யாணத்தில் முடிக்கிறாங்க அதுதான் கதை. இது ஒரு ஹாப்பி எண்டிங் புக்கு தான், நார்மல் ஹாப்பி எண்டிங், கடைசியில் கல்யாணத்தில் முடியும். அது எப்படி முடிக்கிறாங்கிறது தான் கதை. இந்த புக் எழுதப்பட்டதற்கான ரீசன் கேட்ட உடனே எனக்கு இந்த புக்கு இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சது. காரணம், இது சுதீப் நகர்கருடைய உண்மை கதையான் அப்படின்னு புக்கு முடியும் பொழுது அவர் சொல்லியிருப்பார். அவர் கதையை தான் புத்தகமாகவே எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்துக்கு நான் 5.5 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். பிகாஸ் மெயினாக இழுத்தது இது ஒரு உண்மையான ஸ்டோரின்னு சொல்லும் போது இன்னும் நல்லா எனக்கு பிடிச்சதுன்னு நான் சொல்லுவேன். அடுத்ததில் பார்க்குறேன். பாய்.